நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளும் ஞானபோதனையை பார்க்கலாம். மற்றவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கும் போது நன்றி பாவம் எழுகின்றது. நான் தீபாச்சாரி கலோன்கர், தானேவில் இருந்து. ஆகஸ்ட் 2020 பிஎன்பியில் பணிபுரியும் என் கணவருக்கு வீடு திரும்பும் போது விபத்து ஏற்பட்டது. வங்கியின் வாடிக்கையாளர் ஒருவர் என் கணவரை அடையாளம் கண்டு கொண்டு வங்கிக்கு தகவல் தெரிவித்தார். என் கணவரின் மேற்பார்வையாளர் மற்றும் வங்கி ஊழியர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தனர். என் கணவர் முற்றிலும் உணர்வற்ற நிலையில் இருந்ததால் அவரை தாமதமின்றி காப்பாற்ற ஜூபிட்டர் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை துவங்கப்பட்டது. சிடி ஸ்கேனில் மூளையில் இரத்தப்போக்கு இருப்பதாக தெரிய வந்தது. அதிகப்படியான உள்ளார்ந்த இரத்தப்போக்கு இருந்தது. மூளை 60% மட்டுமே செயல்பட்டது. உடைந்த மண்டை ஓடு மற்றும் மூளையில் வீக்கம் இருந்ததால் ஞாபக சக்தியை இழப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர். 3 நாட்கள் கழித்து மற்றொரு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது. என் கணவருக்கு மெதுவாக உணர்வு திரும்பியது. ஆனால் உடலின் ஒரு பகுதி செயலிழந்த நிலையில் இருந்தது. சுமாராக 6 முதல் 8 மாதங்களில் என் கணவர் குணமடைவார் என்று மருத்துவர்கள் கூறினர். அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். 2 மாதங்கள் கழித்து தைரியலட்சுமி பற்றி கூறப்பட்ட ஒரு வகுப்பில் தொலைபேசி மூலம் கலந்து கொண்ட பின்னர் அவருடைய இடது முழங்காலில் ஒரு கூர்மையான வலியை அனுபவித்தார். அடுத்த நாள் காலை அதே போன்ற வலி வலது முழங்காலிலும் ஏற்பட்டது. அவருடைய 2 முழங்கால்களிலும் அறுவை சிகிச்சை செய்திருப்பதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. அன்று மதியம் அவரால் அவருடைய சக்கர நாற்காலியில் இருந்து அற்புதமாக எழுந்து தானாகவே நிற்க முடிந்தது. உதவியுடன் நடக்கவும் தொடங்கினார். 3 வாரங்கள் கழித்து இயல்பாக நடக்க ஆரம்பித்தார். அந்த தெய்வீக அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அதிவேகமாக குணமடைந்து உதவியின்றி அவரால் நடக்க முடிந்தது. 1.5 வருடம் கழிந்து விட்டது. அவர் இப்போது மிகவும் ஆரோக்கியமாக உள்ளார். அவருக்கு மறு ஜென்மம் அளித்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பிரம்மாண்டமான அனுகிரகத்தை கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தோம். 1 வருடத்திற்கு முன்னர் மூளை பாதிக்கப்பட்டு செயலிழந்த நிலையில் இருந்த நபர் என்று எவராலும் இன்று நம்ப இயலாது. இன்று அவர் அனுபவிக்கும் வாழ்க்கையே அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அண்மையில் அவருடைய மேற்பார்வையாளர் வழியனுப்பும் விழாவில் கலந்து கொள்ள அலுவலகமும் சென்றிருந்தார். எங்கள் முழு குடும்பத்திற்கும் சக்தி வாய்ந்த ரக்ஷணை கவசத்தை ஆசீர்வதித்துள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள்.